கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இந்த கூற்றை மெய்ப்பிக்கிற விதமாக வந்தது தான் கீழடி அகழ்வாராய்ச்சி. 1974 உழவுக்காக தோண்டப்பட்ட கிணற்றிலிருந்து கிடைச்ச செங்கற்களை மாணவன் ஒருவன் கீழடி பள்ளி ஆசிரியரான திரு பாலசுப்ரமணியன் அவர்கள்கிட்ட காமிக்கிறான். இதை பார்த்த ஆசிரியர் இது சங்ககாலத்தை சேர்ந்ததுன்னு முடிவுக்கு வரார். செங்கல் கிடைச்ச கிணற்று பார்வையிட்டார். கழுத்துக்கு மேலே தலை மட்டுமுள்ள மண் பொம்மை, கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட மண் குவளை, மண்டை ஓடுகள், எலும்புகள், நாணயங்கள், தாளிகள்னு நிறைய பொருட்கள் கிடைக்குது. இதெல்லாத்தையும் தன்னோட வீட்டிலேயே வச்சு பாதுகாத்துட்டு வர்றார். அடுத்த ஆண்டு பள்ளியிலேயே ஹிஸ்ட்ரி கார்னர் அப்படின்ற பகுதியை ஏற்படுத்தி கிடைத்த பொருட்கள் எல்லாம் அங்கே வைக்கிறாங்க. 1976 அப்போதைய தொல்லியல் துறையின் இயக்குனர் திரு நாகசாமி ஐயா அவர்களை சந்தித்து தகவலை தெரிவிக்கிறார். அவர் ஆய்வாளர் வேதாச்சலம் அவர்களை அனுப்பி அப்பொருட்கள் எல்லாத்தையும் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்க ஏற்பாடு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதை வெளிநாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடும் செய்கிறாங்க. இதுதான் கீழடி அகழ்வாராய்ச்சியின் முதல் பொறி. 37 கடந்து 2013 தொல்லியல் ஆய்வாளர்கள் திரு அமர்நாத், திரு வேதாச்சலம் மற்றும் திரு ராஜேஷ் ஆகியோர் பண்டைய பொருட்கள் கிடைச்ச அந்த கிணற்றை ஆய்வு செய்கிறாங்க. அதோடு சேர்த்து வைகையாற்றுப்படுகையான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராம்நாட் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய 731 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கலாய்வு செஞ்சு 293 பல்வகை தொல்லியல் எச்சங்கள் கொண்ட ஊர்களை அடையாளம் காண்கிறாங்க. அதில் கீழடியை தேர்வு செய்யப்பட்டு 2015 முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி துவங்கப்படுது. 2015 முதல் 2017 வரை 3 மத்திய அரசு தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா 2018 முதல் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 5 அகழாய்வு மேற்கொண்டு வருது. 9 அகழாய்வு ஏப்ரல் 6 முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. 183 பொருட்கள் வந்துட்டு இந்த அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட மாதிரிகளோட அறிவியல் காலக்கணிப்பு கிமு 6 முற்பகுதியிலேயே வைகை ஆற்றங்கரையில் நகரமயமாக்கல் இருந்ததை உறுதிப்படுத்துது. கீழடி அகழாய்வில் 1000 குறியீடுகளும் 60 தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிமு 6 முற்பகுதியிலேயே தமிழ் சமூகம் கல்வி அறிவும் எழுத்தறிவும் பெற்றுண்டுதான அப்படின்றத காட்டுற விதமாக தான் இது அமைஞ்சிருக்கு. கீழடி அருங்காட்சியகம் 2023 மார்ச் 5 அன்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது செட்டிநாடு கட்டடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு. இதில் 6 வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. மதுரையும் கீழடியும் வேளாண்மையும் நீர் மேலாண்மையும் களம் செய்கோ ஆடையும் அணிகலன்களும் கடல்வழி வணிகம் வாழ்வியல் அப்படின்னு 6 தனித்தனி கட்டிடங்களில் தொல்பொருள்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவு கட்டப்பட்டுள்ள கட்டிடம் தான் இந்த கீழடி அருங்காட்சியகம்.